இந்தியா ஒரு பன்முக நாடு. இங்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். இங்கு மொத்தமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டது. இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அரசியல் உள்நோக்கம்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஓமானத்தையும் சொன்னார். ஒரு குடும்பத்தில் பல பேர் இருக்காங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருந்தால் அது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமான ஒரு கேள்வியை அந்த கூட்டத்தில் கேட்டது போல் நினைத்து பேசினார். ஒரு பிரதமர் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக பேசுவது எந்த வகையில் நாகரிகம்? நாகரிகமற்றவர்கள், வெட்கமற்றவர்கள், பாசிஸ்டுகள், அப்படிப்பட்ட ஒரு பாசிஸ்ட் தான் பிரதமர் மோடி என்பதில் சந்தேகமே இல்லை. 2024 மோடியும் அவருடைய பரிவாரங்களையும் வீட்டுக்கு அனுப்புவோம், பிறகு ஜெயிலுக்கு அனுப்புவோம். 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்ற மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு எல்லா வகையிலையும் தோல்வியை கண்டுவிட்டது. இந்த சூழலிலே தான் இந்த ஆட்சியினுடைய அந்திம காலத்தில் மணிப்பூரில் கடந்த 2 மாதங்களாக மிகப்பெரிய பயங்கரவாத கலவரம், கூக்கி மக்கள், அவர்களில் பெரும்பகுதியினர் கிறிஸ்தவ மக்கள், அவர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு மணிப்பூரிலே நடைபெற்று வருகிறது. இந்த மணிப்பூர் கலவரம் ஒரு பக்கம் பற்றியறிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக 22வது சட்ட ஆணையம் மக்களிடம் கருத்து கேட்கக்கூடிய ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் மாநிலங்களவையில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய தனிநபர் மசோதாவை நிறைவேற்றி மசோதாவை கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 2 செய்திகளை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு மணிப்பூரில் நடைபெறக்கூடிய கலவரத்தை பற்றி எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சகோதரர் பாலகிருஷ்ணன் மிக தெளிவாகவே சொன்னார். அங்கு என்ன உண்மை நடக்கின்றது என்பது இந்த வெளி உலகத்திற்கு வரக்கூடாது என்பது தான் அவர்களுடைய திட்டம். அதனால தான் அங்கே உண்மை அறியும் குழுவாக சென்றிருக்கின்ற பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் பியூசிஎலை சார்ந்தவர்கள் மீது மிக மோசமான பிரிவுகளிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு சௌஹான் என்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை வைத்து 21வது சட்ட ஆணையத்தை அமைத்தார். அந்த சட்ட ஆணையம் நாடு முழுவதும் இப்போது இந்த 22வது ஆணையம் எப்படி கருத்து கேட்கின்றதோ அதே போன்று கருத்துக்களை எல்லாம் கேட்டது. கேட்டுவிட்டு 2018 ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. பல கோடி ரூபாய் செலவில் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா, இந்தியா ஒரு பன்முக நாடு, இங்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள், இங்கு மொத்தமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டது. அந்த அறிக்கை கொடுத்து 4 ஆண்டுகள் முடிவடைந்த சூழலில் பல கோடி ரூபாய் செலவில் அந்த அறிக்கை நடந்து முடிந்த பிறகு இப்போ அது வந்து மீண்டும் வந்து ஒரு 22வது சட்ட ஆணையம் புதிதாக கருத்து கேட்பதற்கான அவசியம் என்ன? இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அரசியல் உள்நோக்கம்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர். இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட சில தினங்களுக்கு பிறகு போபாலிலே ஒரு பாஜக தேர்தல் ஊழியர்கள் கூட்டத்தில் அவர் பேசும்போது, இந்த ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் தானே இருக்க முடியும், 2 சட்டம் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஓமானத்தையும் சொன்னார். ஒரு குடும்பத்தில் பல பேர் இருக்காங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருந்தால் அது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அறிவாளித்தனமான ஒரு கேள்வியை அந்த கூட்டத்தில் கேட்டது போல் நினைத்து பேசினார். நான் கேட்கின்றேன், ஒரு குடும்பத்தில் பாப்பா இருக்கின்றது, பிறந்த குழந்தை, அதுக்கு நம்ம மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடையும் சாம்பாரையும் கொடுக்க முடியுமா?
ஒரே குடும்பத்தில் ஒரு முதியவர் இருக்கிறார், 80-90 வயதாகிவிட்டது, அவருக்கு பல்வேறு உடல் உபாதைகள், நடுத்தர வயதில் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய அதே உணவை அவருக்கு கொடுக்க முடியுமா? பாப்பாவுக்கு போடக்கூடிய சட்டையை நாம் போட முடியுமா? நாம் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அணியக்கூடிய அதே படுக்கையில் இருக்கக்கூடிய முதியவருக்கு அணிவிக்க முடியுமா? ஒரு ஃபேமிலியிலே டைவர்சிட்டி இருக்கின்றது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தன்மை இருக்கின்றது. அதுபோன்று தான் இந்தியா வந்து பன்மையை கொண்டாடக்கூடிய ஒரு நாடு. இதை ஒருமைப்படுத்த வேண்டும் என்று மோடி நினைப்பது அவருடைய அரசியல் சூழ்ச்சி தான். ஒரு சட்ட ஆணையம் கருத்துக்களை கேட்கின்றது, மக்கள் கருத்துக்களை இமெயில் மூலமாக மற்ற வழியிலே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சட்ட ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய வகையில், அதனுடைய முடிவை மாற்றக்கூடிய வகையில் ஒரு பிரதமர் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக பேசுவது எந்த வகையில் நாகரிகம்? இப்படியெல்லாம் நான் கேட்க முடியாது. நாகரிகமற்றவர்கள், வெட்கமற்றவர்கள், பாசிஸ்டுகள், அப்படிப்பட்ட ஒரு பாசிஸ்ட் தான் பிரதமர் மோடி என்பதில் சந்தேகமே இல்லை. இங்கே கூட நம்ம முழக்கா அட்டையில் பல்வேறு விஷயங்களை வந்து முழக்கங்களாகிட்டோம். இந்த நாட்டில் 98% சட்டங்கள் பொதுவான சட்டமாக தான் இருக்கின்றது. சிவில் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லக்கூடிய உரிமையியல் சட்டம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எங்களுக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களுக்கும் ஒரே சட்டமாக தான் இருக்கின்றது. இந்த நாட்டில் கிரிமினல் சட்டம் அனைவருக்கும் ஒன்றாக தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த கிரிமினல் சட்டத்தில் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் பொதுவாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கிரிமினல் சட்டம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட மாநகரங்களில் கிரிமினல் சட்டம், டிராஃபிக் ரூல்ஸை சொல்கிறேன், இங்கே பின்பற்றக்கூடிய ஒரு சட்டம் கிராமத்தில் இருக்கான்னா இல்லை. அப்போ கிரிமினல் சட்டத்திலேயே பொதுவான சட்டத்தை கொண்டு வர முடியல. ஆனால் கிரிமினல் சட்டம் மதங்களை பார்ப்பதில்லை. ஒருவரை கொலை செய்தால் அவர் முஸ்லீம் கொலை செஞ்சாலும் 302 தான், ஹிந்து கொலை செஞ்சாலும் 302 தான், கிறிஸ்தவர் கொலை செஞ்சாலும் 302 தான். அதில் முஸ்லீம்ங்கிறதுக்காக வேறு பிரிவுனோ கிறிஸ்தவர்களுக்கு வேறு பிரிவுனோ கிடையாது. ஆனால் 2% திருமணம், திருமணம், பாகப்பிரிவினை, தத்தெடுத்தல், வாரிசுரிமை, விவாகரத்து, இதில் மட்டும்தான் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தனி சட்டத்தை பின்பற்றுவதற்கான ஒரு உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆர்டிக்கல் 44 சொல்லுவாங்க, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்டு இருக்கின்ற அந்த பிரிவை சொல்வார்கள். அந்த பிரிவில் பொது சிவில் சட்டம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதே என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அதே டைரக்டிவ் பிரின்சிபலில் இந்த நாட்டில் செல்வம் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஆர்டிக்கல் 38 என்று நினைக்கின்றேன். செல்வத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாக போகக்கூடாது, ஏழைகள் மோசமான ஏழ்மை நிலைக்கு போகக்கூடாது, இப்படியான ஒரு அரசு வேண்டும் என்று டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் 38 சொல்கிறது. அதுவா நாட்டில் நடக்குது? இந்த நாட்டில் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அம்பானிகளும் அதானிகளும் அவர்களுடைய செல்வம் பல்கி பல்மடங்கு அதிகரித்து விட்டது. ஆனால் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான அந்த கேப், அந்த இடைவெளி பெருகி கொண்டிருக்கின்றது. எனவே தேர்தலை மனதில் வைத்து கொண்டு எல்லா வகையிலும் தோல்வியுற்ற மோடி அரசு வருகின்ற 2024 திட்டமிடப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதில் ஒரு முஸ்லீம் வெறுப்பை மக்கள் மத்தியில் விதைத்து வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை. காரணம், இந்த பொது சிவில் சட்டத்தை முதல்ல எதிர்த்த குரல் அது வந்து எதிர்க்கட்சியினருடைய குரல் அல்ல, என்டிஏ என்று சொல்லக்கூடிய மத்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய அந்த கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நாகாலாந்து டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் பார்ட்டி, அந்த கட்சி அதை எதிர்த்தது. மிசோராமை ஆளக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கான்ராட் சாங்மா அதை எதிர்த்தார். அதிமுக எதிர்த்திருக்கின்றது, அதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்படியாக அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை
பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை. முஸ்லீம்கள் தான் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டுன்னு வச்சாங்க. இப்போ வந்து ஆல் இண்டியா சீக் பர்சனல் லா போர்டுன்ட்டு சீக்கியர்கள் அமைக்க போகிறாங்க. இந்த ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்போன்ட்டு சொன்னார். ஆனால் அவருடைய பஞ்சாப் முதலமைச்சர் நாங்கள் எதிர்க்கிறோன்ட்டு அதே கட்சியை சேர்ந்தவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மோடியினுடைய இந்த திட்டங்கள் வெற்றி பெறாது. ஒற்றுமையாக அனைத்து மக்களும் இந்த நாடு அனைத்து மொழிகளையும் பேசுகின்ற அனைத்து இனங்களையும் சேர்ந்த அனைத்து மதங்களையும் பின்பற்றக்கூடிய மக்களுக்குரிய நாடு, அந்த வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய நாடு, அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய லட்சியமாக இருக்கின்றது. அந்த ஒற்றுமையை பேணுவோம். மோடியினுடைய சதிகளை மக்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்துவோம். 2024 மோடியையும் அவருடைய பரிவாரங்களையும் வீட்டுக்கு அனுப்புவோம், பிறகு ஜெயிலுக்கு அனுப்புவோம். நன்றி.